ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான நிலையில் இருக்காரு. வல்லரசு பெற்ற நாடு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இழந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிற அமெரிக்கா நாடு. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு தொற்றுநோய் பிரச்சனையினால கொத்து கொத்தா வந்து மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம நாளுக்கு நாள் வந்து டெய்லி பார்த்துட்டு தாங்க இருக்கும். ஸோ நாளுக்கு நாள் வந்து வர அப்டேட்ஸ்லேருந்து நியூஸ்லேருந்து பார்த்தோம்னா, அமெரிக்காங்கிற ஒரு நாடே வந்து அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸோ நம்ம அமெரிக்க நாடை பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, நிறைய விஷயத்துல வந்து நிறைய இதுவாக பார்ப்பாங்க. ஆனா இப்ப வந்து என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம், அவங்களுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் கூட, நார்மலா வந்து ஒரு தேவைகள் அது கூட இல்லாம இருக்காங்க. உதவிக்காக மக்கள் எல்லாருமே வந்து தெரு தெருவா போயிட்டு ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா, சோறு கிடைக்காதா, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட இல்லையே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலையில நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வேலைக்கு சமைச்ச சாப்பாடை அமெரிக்க மக்கள் மறுவேளை சாப்பிட மாட்டாங்களாம். ஆனா இப்போ ஒரு வேலைக்கு கூட சாப்பாடு இல்லாம அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அமெரிக்க மக்கள். இப்போ ஒரு வேலைக்கு சமைச்சாலும் போதும், அந்த சாப்பாடை வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமான நிலையில இருக்காங்க அமெரிக்க மக்கள் எல்லாருமே. இதை பார்த்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய சோகத்துல இருக்காரு, அழுகிற நிலைமைக்கே போயிட்டாரு. என்ன நடக்குது, நம்ம அமெரிக்க நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிலையில இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு ரொம்பவே வந்து அழுதுகிட்டும் கஷ்டத்துலயும் இருக்காரு. அமெரிக்க நாட்டுக்கு நாட்டுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற வச்சிருந்த பணத்தை இப்ப வந்து மக்களுக்காக வந்து மருத்துவத்துக்காகவும் புதைக்கிறதுக்காகவும் வந்து அந்த அளவுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப வரைக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $3 trillion வந்து அவங்க இவ்வளவு நாள் வந்து செலவு பண்ணியிருக்காங்களாம். எதுக்காகனா, இந்த தொற்று நோய்க்காக மக்களுக்காக மருத்துவத்துக்கும் இறந்து போன மக்களுக்காக புதைக்கிறதுக்குமே வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி பணத்தை எல்லாம் சேர்த்து வச்ச பணத்தை, நம்ம நாட்டுக்காக செலவு பண்ணணும்னு நினைச்ச பணத்தை எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இந்த தொற்று நோய்க்காக வந்து மக்களுக்காக நம்ம செலவு பண்றோமே, அதுவுமே வந்து அந்த மக்களை காப்பாத்திருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம், காப்பாத்த முடியாம நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. இதே போல ரொம்பவே வந்து இந்த நிலைமை மே மாசம் வரைக்கும் நீடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட 500,000+ மேலானவர் வந்து அமெரிக்க நாட்டில் வந்து உயிரிழப்பு நடக்கும் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை, அதாவது இப்போ கரண்டாக வந்து அமெரிக்க நாடு படுற கஷ்டம் வந்து இதே போல இன்னுமே வந்து மே மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அந்த கஷ்டம் வந்து நீடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து 500,000+ மேலான மக்கள் வந்து இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய திடுக்கிற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனால் அமெரிக்க நாட்டோட டொனால்ட் ட்ரம்ப்புக்கே வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு, இப்படியே போனால் நம்ம நாடு அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, இந்த தொற்று நோய் வந்து எப்படியாவது குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதாகவே நடக்கட்டும். அதை விட்டுட்டு இதே போல நீடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க, உலகம் அழியறதுக்கான நேரம் தருணம் வந்து வர மாதிரியே இருக்குங்க. ஸோ இதுதான். அண்ட் தென் இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பாய்.